அல்லாஹ்வினுடைய தூதர் யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும், அவர்கள் மீன் வயிற்றில் இருந்து எப்படி வெளியேறினார்கள், ஏன் மீன் வயிற்றுக்குள் போனார்கள் என்பதையும், இன்று அது அறிவியல் சாத்தியமா என்பதையும் தான் இந்த வீடியோவில் நாம் காண இருக்கிறோம். நபி யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவர்கள் கிமு 8ஆம் நூற்றாண்டில் ஈராக்கில் உள்ள நைனுவா என்னும் பகுதிக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். சிறை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த அவருடைய சமூக மக்களை சீர்படுத்துவதற்காக பல்லாண்டுகள் பாடுபட்டு வந்தார்கள். ஆனாலும் அவரது சமூகம் அவரை நிராகரித்து கொண்டே இருந்தது. இதனால் அந்த சமூக மக்களிடம் இருந்து வேறு ஊருக்கு செல்வதற்காக முடிவெடுத்த அவர்கள், பக்கத்து நாட்டிற்கு செல்ல முடிவெடுத்த அவர்கள் அங்கு தயாராக இருந்த ஒரு கப்பலில் பயணித்தார்கள். அல்லாவிடம் சொல்லாமல் சென்ற இவரை அல்லாஹ் சிறைபிடிக்க எண்ணினான். அப்பொழுது அந்த கப்பல் சென்று கொண்டிருந்த நேரத்தில் சூறாவளி காற்றால் கடல் கொந்தளித்தது. கப்பலில் இருந்து ஒருவர் இறங்கினால் மட்டுமே கடலில் கப்பல் செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட நேரத்தில், சீட்டு குலுக்கி அந்த மக்கள் போட்ட நேரத்தில் யூனுஸ் நபியினுடைய பெயர் வந்தது. உடனடியாக அந்த கப்பலில் இருந்து நபி யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவர்கள் கடலில் இறக்கிவிடப்பட்டார். அந்த நேரத்தில் ஒரு ராட்சத மீனுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், அவரை உன் வயிற்றில் சிறைபிடித்துக் கொள் என்று. பல நாட்கள் மீனின் வயிற்றில் தங்கிய யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவர்கள், தான் அல்லாஹ்வின் ஆணையின்றி ஊரை விட்டு வெளியேறியது மிகப்பெரிய குற்றம் என்பதை உணர்ந்தார்கள். அல்லாஹ்விடம் தொடர்ந்து பாவ மன்னிப்பு தேடினார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல்லாலிமீன், அதாவது உன்னை தவிர வணக்கத்திற்கு உரியவன் வேறு யாரும் இல்லை, நீ மிகப்பெரிய பரிசுத்தமானவன், நிச்சயமாக நானும் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று பிரார்த்தித்த வண்ணம் இருந்தார்கள். இதனை செவியுற்ற வானவர்கள் அல்லாவிடம் சென்று கடலுக்குள் இருந்து தொடர்ந்து தஸ்பி கேட்ட வண்ணம் உள்ளதே என்று விளக்கம் கேட்க, அல்லாஹ் அவர்தாம் நமது அடியார் யூனுஸ் நபி என்று பதில் கூறினான். அவர் செய்த தவறின் காரணத்தால் அவரை நாம் சிறைபிடித்தோம் என்றான் அல்லாஹ். வானவர்கள் அவர்களுக்காக சிபாரிசு செய்தனர். பிறகு அல்லாஹ் அவரை மன்னித்து மீன் வயிற்றிலிருந்து வெளியேற்றினான். யூனுஸ் நபியின் பிரார்த்தனையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இதை அல்லாஹ் அல் குரானில் 37வது அத்தியாயம் 139 மற்றும் 146வது வசனம் வரைக்கும் பேசுகின்றான். அதே போல் 21வது அத்தியாயம் 88 மற்றும் 89வது வசனத்திலும் 68வது அத்தியாயம் 48 முதல் 50வது வசனம் வரைக்கும், 10வது அத்தியாயம் 98வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் பேசுகின்றான். ஆக்சிஜன் இல்லாமல் மனிதன் செத்து விடுவானே என்று சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள். இறைவன் நாடினால் இது போன்ற அற்புதங்களை நிகழ்த்த முடியும். ஏனென்றால் மீன் வயிற்றில் யூனுஸ் நபி அவர்கள் உயிருடன் இருந்ததற்கு அறிவியல் சாத்தியம் உள்ளது என்பதை பின்னால் வரக்கூடிய செய்தியில் நாம் தெரிவோம். மனிதனை விழுங்கும் அளவில் கடலில் ஒரு மீன் உள்ளது என்றால் அது திமிங்கலம் என்ற மீன்தான். கடலில் உள்ள பல்வேறு திமிங்கலங்களில் நீல திமிங்கலம் என்ற ஒரு வகை உண்டு. இத்தகைய திமிங்கலத்திடம் மூர்க்கமான குணங்கள் கிடையாது. இவை மிகவும் சாதுவானவை ஆகும். பெரும் கப்பலையே சாய்த்துவிடும் வல்லமை உடையது இது என்றால் அதன் வயிற்று பகுதி எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் என்று நாம் யூகித்துக் கொள்ள வேண்டும். திமிங்கலம் மற்ற மீன்களில் இருந்து மாறுபட்ட படைப்பாகும். இது மீன் இனமாக இருந்தாலும் இது விலங்கினங்களைப் போல் தமது குட்டிகளுக்கு பாலூட்டக்கூடிய உயிரினமாகும். மேலும் மீன்கள் தமது செவுள்களால் சுவாசிக்கின்றன. ஆனால் திமிங்கலங்கள் மனிதனை போன்ற நுரையூரலை கொண்டுதான் தமது நுரையூரல்களால் சுவாசிக்கக்கூடியவை. நீரின் மேல் மட்டத்துக்கு வந்து தேவையான காற்றை ஆக்சிஜனை உள் இழுத்து கொள்ளும். நீருக்கு அடியில் மூச்சு விடாமல் 2 மணி நேரம் கூட மூச்சடக்கிக் கொள்ளும் வல்லமை திமிங்கலத்திற்கு உண்டு. மனிதர்கள் சுவாசிக்கும் போது காற்றில் இருந்து 15% ஆக்சிஜனை உள் இழுக்கிறோம். ஆனால் திமிங்கலங்கள் காற்றில் இருந்து 90% ஆக்சிஜனை உள் இழுத்து கொள்ளுவதால் 7000 அடி ஆழம் சென்றாலும் இவற்றால் நீண்ட நேரம் மூச்சடக்கி நீரில் இருக்க முடியும். திமிங்கலத்தின் இந்த தனித்தன்மையை கவனத்தில் கொண்டால் அவை சுவாசித்து உள்ளே சேமித்துக் கொள்ளும் ஆக்சிஜன்
அதன் வயிற்றுக்குள் இருந்த யூனுஸ் நபி சுவாசிக்க போதுமானதாகும். யூனுஸ் நபியின் இந்த மீன் வயிற்றில் இருந்த இந்த வரலாற்றை மெய்ப்பிக்கும் அளவிற்கு உலகில் ஒரு சம்பவமும் நடந்திருக்கிறது. அது என்ன என்பதையும் பார்ப்போம். ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த மீனவர் ஒருவர், அவர் பெயர் லுகி மார்க்யூஸ், அதாவது 56 வயதாகும். கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக, அதாவது 2016 ஆண்டு, கடலுக்கு மீன் பிடிக்க சென்றபோது மோசமான வானிலை காரணமாக மாயமானார். தொடர்ந்து உறவினர்கள் புகாரின் பேரில் கடற்கரை பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இருந்தும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் கடலில் விழுந்து மரணம் அடைந்திருக்கலாம் என கருதினர். ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக மிகப்பெரிய ராட்சத திமிங்கலம் கழிவில் இருந்து மயங்கிய நிலையில் அவரை மீட்டு உள்ளனர் அந்த இராணுவத்தினர். தான் 72 மணி நேரம் திமிங்கலம் வயிற்றில் இருந்ததாகவும் அங்கிருந்து மீண்டதாகவும் கூறியுள்ளார். இது குறித்து மார்க்கியூஸ் கூறியதாவது, நான் இதுவரை உயிருடன் இருந்தது ஆச்சரியமாக விஷயம்தான். நான் நல்ல குளிரிலும் இருட்டிலும் இருந்தேன். எனது வாட்டர் ப்ரூப் வாட்சின் ஒளியில் திமிங்கலத்தின் கழிவுகளைத்தான் சாப்பிட்டேன். அங்கிருந்த நாற்றம் தாங்க முடியவில்லை. அங்கிருந்த செரிக்காத உணவுகளின் துர்நாற்றம் இன்னும் என்னை விட்டு நீங்கவில்லை. 3 நாட்கள் குளித்தால்தான் இந்த நாற்றம் போகும் என கூறினார். இது உண்மையில் மிகவும் அதிசயமான விஷயம்தான். எனது வேண்டுதலை கடவுள் கேட்டு உள்ளார். நான் நம்பிக்கையை கைவிடாமல் கடவுளை வேண்டிக் கொண்டே இருந்தேன். இப்போது நான் மீண்டும் உள்ளேன் என்று அவர் கூறியிருக்கிறார். இந்த செய்தியை நீங்கள் செய்தி அதாவது இணையதளத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த மீனவர் லுயுகி மார்க்யூஸ் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா இதனுடைய அனைத்து செய்திகளும் வரும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்களை காண கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்துங்கள்.